ஒரு குருவிடம் ஒரு சீடர் கேட்குறாரு ஐயா நம்ம மேலே யார் மிக அன்பு அதிகமாக வச்சுருக்காங்க அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த சீடர்கிட்ட அந்த குரு சொல்கிறாரு உங்களுக்கு திருமணம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டார் ஆமாம்ங்கய்யா திருமணம் ஆகிடுச்சு எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க இன்னும் குழந்தைகள் இல்லை உங்கள் வீட்டில் வேறு என்ன வச்சுருக்கீங்க ஒரே ஒரு நாய் வச்சுருக்கோங்க ஐயா அப்படிங்கிறாரு சரி இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்கு உங்கள் வீட்டில் ஆ இருக்குங்க ஐயா மூணு ரூமே இருக்குங்கய்யா ஒரு ரூமில் உங்கள் மனைவியை உள்ளே விட்டு போட்டுங்க மற்றொரு அறையில் ஒரு நாயை வச்சு பூட்டுங்க சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் கழித்து வாங்க உங்களுடைய மனைவி அறையும் துறங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய் பூட்டி வச்சுருக்க அறையும் துறங்க அப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்புடின்னா யார் ரொம்ப நன்றியாக விசுவாசமாக யார் எப்படி இருக்காங்கன்றது தெரியும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா மனைவி ஒரு அறையில் பூட்டி வச்சுட்டு நாயை பக்கத்து அறையில் பூட்டி வச்சுட்டு ஃபோன் போட்டு நான் சினிமாவுக்கு போகிறேன் உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனைவி கிட்ட சொல்லிட்டு போயிட்டார் வந்த உடனேயே மனைவியோட அறையை திறக்கிறாரு மனைவி என்னை விட்டு சினிமாவுக்கு போயிட்டீங்களே அப்படியே இப்படியே கதவை பூட்டி வச்சுட்டு போயிட்டிங்களான்னு அந்த அம்மா மூணு மணி நேரத்துக்கு விடிய 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 கத்துற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்துச்சு அதே பக்கத்து ரூமில் இருக்க நாயை ஓப்பன் பண்ணி விட்டார் ஓப்பன் பண்ணோன்னே நாய் வந்து மேலே ஏறவும் குதிக்கவும் வாழாட்டவும் தொத்துக்கால் போடவும் அவர் கை காலெல்லாம் பிடிச்சி நக்கவும் அவ்வளவும் பண்ணுச்சு உடனே நடந்த விஷயத்த வந்து குருட்ட சொல்கிறாரு ஐயா இதாங்கயா நடந்துச்சு அப்படின்னுட்டு அப்போ தான் சொன்னார் நம்மளுடைய என்ன ஓட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போல் தான் நமது செயல்பாடுகளும் இருக்கும் புரிதுங்களா அதனால் நாயுடைய அந்த குணாதிசயம் அது மாதிரி ஒரு மனைவியோடைய குணாதிசயம் இது தான் அப்போ மனைவியிடம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு அத்தியாயத்தை புரிந்து கொண்ட பிறகு உங்களுடைய செயல்முறைகளை பின்பற்றுங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னார் நன்றி குருவே அப்படின்ட்டு சீடர் கிளம்பிட்டார் அதனால் நமக்கு எது தேவையோ அந்த தேவை முறைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை உள்ளார்ந்து தெரிந்து கொண்டால் எல்லாமே சாத்தியமே